நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். கடந்த 2-3 வீடியோக்களில் சில நுணுக்கமான சில கிரக பல விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த இப்போது நான் சொல்லி கொண்டிருக்கின்ற இந்த போடுற ப்ரீமியம் வீடியோக்களில் உள்ள சில விஷயங்கள், நீங்கள் ஒரு தசையில் கிரகம் எவ்வாறு பலம் செய்யும், பலம் தரும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய சில விஷயங்கள். ஒரு கிரக பலம் எவ்வாறு அளவெடுப்பது, மேம்போக்கா, அதாவது பாரம்பரிய ஜோதிடத்தில் 1-5-9 இருந்தாலே, 1-4-7-10 இருந்தாலே, நட்பு வீடுகளில் இருந்தாலே சில பலன்களை செய்யும், பகை வீட்டில் இருந்தால் கெடுதல்களை செய்யும், நீச்ச வீட்டில் இருந்தால் கெடுதல்கள் செய்யும். அதையும் மீறி சில நிலைகளில் சில கிரகங்கள் இந்த மாதிரி நிலைமைகள், அதாவது ஜோதிடம்ன்றது ஒரு நுணுக்கமான விஷயம்னு அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கிறோம், சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த நுணுக்கமான விஷயங்களில் உள்ள சில விஷயங்களை நம்ம பொதுவாக புரிஞ்சுக்கிறது, எந்தெந்த பலனை துல்லியமாக்குறதுக்காக சில விஷயங்கள், நிறைய விஷயங்கள் பாரம்பரிய ஜோதிடத்தில் அங்கங்கே விரவி கிடைக்கின்றன அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த அமைப்பில் தான் அந்த நான் திக்பலம் அப்படிங்கிறது, அதாவது ஷட்பலம் அப்படிங்கிறதுல உள்ளதை நம்ம தெளிவாக சொன்னோம். ஸ்தான பலத்தை பற்றி பேசணும், அடுத்து திக்பலத்தை பற்றி பேசணும், திருப்பலத்தை பற்றி பேசணும், அப்புறம் இந்த நைசர்கிய பலம்லாம் சொன்னேன். இப்போது பொதுவான சில பலன்கள் அப்படின்றத பற்றி பேசலாம். அதாவது எல்லா கிரகங்களும் லக்ன சுபர்களாக இருந்தாலும் அசுபர்களாக இருந்தாலும் அவர்களுக்கென்ற சில பொதுவான பலன்கள் இருக்கின்றன. அந்த பொதுவான பலன்களில் எந்த கிரகம் எந்த நிலைமையில் இருந்தால் எப்படிப்பட்ட பலன் தரும் அப்படிங்கிற பொது பலத்தை பற்றி இப்போது பார்க்கலாம். மிக முக்கியமாக தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு, அதாவது சந்திரன் மாதத்தில் ஒரு மாதம் 2 பிரிவாக பிரிக்கப்படுகிறது, தேய்பிரை வளர்பிறை என்று. 15 நாட்கள் கொண்ட தேய்பிரை வளர்பிறையில் தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு, தேய்பிரை சந்திரனாக இருந்து பிறந்தவர்களுக்கு, அதாவது பௌர்ணமியிலிருந்து அமாவாசையை நோக்கி சந்திரன் போய்கொண்டிருக்கின்ற தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு தை முதல் ஆணி வரை, இந்த தை முதல் ஆணி வரைன்றதை நான் வேறு மாதிரி சொல்லுவேன். இந்த தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு இயற்கை பாவ கிரகங்கள் என்ன மாதிரியான பலம் பெறும் அப்படின்னு சொன்னால், தேய்பிரை சந்திரனாக இருக்கும்போது அந்த 15 நாட்களில் பிறந்தவர்களுக்கு தை மாதம் முதல் ஆணி மாதம் வரை இயற்கை பாவ கிரகங்கள் பலம் பெறுவார்கள் அப்படிங்கிறது ஒரு மூல விதி. அப்போ அந்த இயற்கை பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லிட்டா என்ன? இயற்கை பாவ கிரகங்கள் சனி, செவ்வாய், சூரியன், அடுத்து ராகு கேது, தேய்பிரை சந்திரன். இந்த தேய்பிரை சந்திரன் பாவராக சொல்லப்படுகிறார் இல்லையா? நம்முடைய சுபத்துவ தத்துவத்தில் உள்ள சில நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இயற்கை பாவ கிரகங்களான சனி, சந்திரன், அரைப்பாவரான சூரியன், தனித்த, அதாவது பாவியரோடு சேர்ந்த புதன், தனித்து இல்லாமல் பாவியரோடு சேர்ந்த புதன், தேய்பிரை சந்திரன், ராகு கேதுக்கள், இவர்கள் அனைவரும் இந்த ஐந்து அமைப்பில் உள்ளவங்களும், ராகு கேதுக்களை ஒரே பிளானட்டாக கூட சொல்லிடுவோம். இயற்கை பாவ கிரகங்கள் தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு, இயற்கை பாவ கிரகங்கள் தை முதல் ஆணி வரையில் தேய்பிரையில் பிறந்தவங்களுக்கு யோகம் பண்ணுவாங்க, ஒரு நல்ல பலனை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு மூல விதி. அப்போ அந்த தை முதல் ஆணி வரை அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? தை முதல் ஆணி முதல் சுருக்கமாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி என்னென்னா, சூரியன் மகரத்திலிருந்து மிதுனம் வரைக்கும் இருக்கிறவங்க, சூரியன் எவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் மகரத்திலிருந்து மிதுனம் வரைக்கும், மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம், இந்த 6 ராசிகளில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் தேய்பிரையில் பிறந்திருந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த இயற்கை பாவ கிரகங்கள் நல்ல பலனை ஒரு பொது பலமாக செய்யும். இவர்கள் கூடுதலாக ஸ்தான பலத்தோடு இருந்து சுபத்துவமாக இருந்தால் நன்மைகள் மிகவும் கூடுதலாக இருக்கும். இது ஒரு நிச்சயமான ஒரு பொது விதி. அப்போ இதே அமைப்பில் இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன், இந்த 4 கிரகங்களும் வளர்பிறையில் பிறந்திருந்தவர்களுக்கு, வளர்பிறையில் ஒருத்தர் பிறக்கிறார் இல்லையா, வளர்பிறையில் ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும். எப்பொழுதுமே ஜோதிடத்தில் சுபர்கள் அப்படின்னு வந்துட்டாலே அதுக்கு ஆப்போசிட் விஷயத்தை அப்படியே பாபர்கள்னு கொண்டு வந்துடணும். பாபர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படியே அதற்கு நேரெதிரான விஷயத்தை சுபர்களுக்கு கொடுத்து பொருத்தி பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு ஆர்டிகலில் கூட எழுதியிருக்கிறேன். அதாவது ஒரு விதியின் பின்னால் சொல்லப்படாத சில விதி விளக்குகள் மறைந்திருக்கும், நம்ம தான் அதை வந்து கண்டுபிடிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதன் அடிப்படையில் இயற்கை பாவர்கள் இப்போது நான் சொன்ன தை முதல் மார்கழி வரை, அந்த தை முதல் மார்கழி, அதாவது தை முதல் அந்த ஆணி வரைக்கும் அவர்கள் வந்து தேய்பிரையில் பிறந்தவர்களுக்கு பொதுப்பலம் பெறுவார்கள் அப்படிங்கிற முறையில் இயற்கை சுபகிரகங்கள் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு மிக முக்கியமாக இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம்னு சொல்லுவோம். இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம்ன்றதை நீங்கள் எப்படி சுருக்கமாக கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், கடகத்திலிருந்து ஆடி மாதத்தை குறிக்கக்கூடிய கடகத்திலிருந்து மார்கழி மாதத்தை குறிக்கக்கூடிய தனுசு வரைக்கும், கடகம் முதல் தனுசு வரை சூரியன் இருக்க பிறந்தவர்கள் வளர்பிறை சமயத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு இயற்கை சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், தனித்த புதன், வளர்பிறை சந்திரன் ஆகியோர் ஒரு நல்ல பலத்தை பெற்று இந்த கிரகங்களுடைய தசைகள் நன்மை செய்யும். இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி என்னுடைய வீடியோவை, இந்த வீடியோவை திருப்பி திருப்பி பாருங்கள். திருப்பி திருப்பி பார்க்கும்போது நான் சொல்வது மனதில் தங்கும். வளர்பிறையில் தை முதல் மார்கழி வரை பிறந்தவர்களுக்கு, வளர்பிறையாகி அந்த 15 நாட்கள், இந்த 6 மாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த தை முதல் மார்கழி வரை என்பதை எப்படி சுலபமாக கண்டுபிடிப்பது? தை மார்கழி, அதாவது ஆடி முதல் மார்கழி வரை பிறந்தவர்களுக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆடி முதல் மார்கழி வரை பிறந்தவர்களுக்கு எப்படி சுலபமாக சொல்கிறதுனா, கடகத்தின் சூரியன் இருக்கும்போது, கடகம் வந்து ஆடி மாதத்தை குறிக்குது, அந்த கடகத்தில் சூரியன் இருந்து கடகம் முதல் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு இந்த 6 ராசிகளில் சூரியன் இருக்க பிறந்தவர்கள் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை பிறந்தவர்கள், இந்த ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை வளர்பிறை அமைப்பில் அந்த 15 நாட்களில் பிறந்தவர்களுக்கு இயற்கை சுவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கிரன், வளர்பிறை சந்திரன், தனித்தபுதன் இவர்களுடைய 4 தசைகள் நன்மைகளை செய்யும். அவர்கள் எந்த விதம், இது ஒரு பொது பலம்னு சொல்கிறோம், இது வந்து ஒரு பொது பலம்னு சொல்லப்பட்டு இந்த இந்த அமைப்பில் உள்ளவர்கள் மிகவும் நல்ல ஒரு நல்ல பலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது விதி. அடுத்து இந்த ஆண் கிரகங்கள், பெண் கிரகங்கள், ஆண் ராசிகள், பெண் ராசிகள், இந்த பெண் கிரகங்கள் என்று 2 கிரகங்கள் சொல்லப்படுகின்றன, சுக்கிரன், சந்திரன். இந்த 2 பெண் கிரகங்களும் பெண் ராசிகளில் பலம் பெறுவார்கள். இது இது வந்து ஒரு பொதுப்பல விதி. ஒரு கிரகம் பெண் கிரகமாக இருந்தால் பெண் ராசிகளில் பலம் பெறுவார்கள். அப்போ பெண் ராசிகள் என்பது என்ன? பெண் ராசிகள் என்பது ஒரு 12 ராசிகளும் முதன்மை ராசியான மேஷம் ஆணாகவும், ரிஷபராசி பெண்ணாகவும், அதனை அடுத்து ஆண் பெண் ஆண் பெண் அப்படின்னு 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த 6 ஆண் ராசிகள் 6 பெண் ராசிகளில் சந்திரன், சுக்கிரன் இவை 2ம் பெண் கிரகங்கள். இந்த பெண் கிரகங்கள் பெண் ராசிகளான ரிஷபம், கடகம், கன்னி, ரிஷபம், கடகம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 6 பெண் ராசிகளில் பலம் பெறுவாங்க. பெண் கிரகங்கள் பெண் ராசிகளில் பலம் பெறுவதும் மீதி ஆண் ராசிகளான குரு, சூரியன், செவ்வாய், அலி கிரகங்களான சனி, புதன், ராகு, கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய ஆண் பெண் தன்மையை புரிஞ்சுக்கிறதும், அடுத்து ஒரு தசாபக்தி பலன்களை எவ்வாறு கணிப்பது அப்படிங்கிறதுக்கு மிக உதவக்கூடிய ஒரு பொது பலன். பெண் கிரகங்கள் பெண் ராசிகளில் பொது பலம் பெறுவார்கள். ஆண் கிரகங்கள் ஆண் ராசிகளில் பொது பலம் பெறுவார்கள். அப்போ அந்த ஆண் ராசிகள் என்பது என்ன? பெண் ராசிகள் சந்திரன், சுக்கிரன்னு சொல்லிட்டேன். அப்போ ஆண் ராசிகள் என்று சொல்ல பெண் கிரகங்கள் சந்திரன், சுக்கிரன்னு சொல்லிட்டேன். பெண் ராசிகள் இந்த 1 விட்ட ராசிகள்னு சொல்லிட்டேன். ரிஷபம் வந்துடும். ரிஷபத்திற்கு அடுத்து அந்த 1 விட்டு 1 மேஷத்திற்கு அடுத்து ரிஷபம், மேஷம் ஆண் ராசி, ரிஷபம் பெண் ராசி, அதனை அடுத்து மிதுனம் ஆண் ராசி, கடகம் பெண் ராசி, இப்படியே நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு வரணும். 1 விட்டு 1 ராசிகள் பெண் ராசிகளாக வரும். ஆகவே ரிஷபம் பெண்ராசி, கடகம் பெண்ராசி, கன்னி, அதனை அடுத்து விருச்சிகம், விருச்சிகத்தை அடுத்து மகரம், மகரத்தை அடுத்து மீனம். இந்த 6 ராசிகளும் பெண்ராசிகள். ஆக அந்த பெண் கிரகங்கள் சந்திரனும் சுக்கிரனும் பெண்ராசிகளின் பொதுப்பலம் பெறுவார்கள். ஆண் கிரகங்களான சூரியன், செவ்வாய், குரு, இந்த 3 ஆண் கிரகங்கள், இந்த 3 ஆண் கிரகங்களும் மீதம் இருக்கின்ற அலி கிரகங்களையும் சேர்த்து தான் ஆண் கிரகங்களாக சூரியன், செவ்வாய், குரு, இந்த ஆண் பெண் கிரகங்களை புரிந்து கொள்வது எதற்காக இவ்வளவு தூரம் அழுத்தி சொல்லுகிறேன் என்றால், இந்த பெண் குழந்தையா ஆண் குழந்தையா அப்படிங்கிறது இந்த பொதுப்பல வகையில் உள்ள சூட்சுமத்தையும் சொல்லிடுறேன். இந்த ஆண் ராசிகளில் ஆண் கிரகங்கள், பெண் ராசிகளில் பெண் கிரகங்கள் இருக்கிறது எதை கணிக்க உபயோகப்படும், இந்த பொதுப்பலம் என்பது எதை கணிக்க உபயோகப்படும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒருவருக்கு பெண் குழந்தை பிறக்குமா ஆண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற போது நீங்கள் 5ஆம் பாவகம் ஆண் ராசியா பெண் ராசியா, 5ஆம் பாவகத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஆண் கிரகமா பெண் கிரகமா, அப்போது நடக்கக்கூடிய தசாபக்திகள் ஆண் கிரகத்தின் திசையில் நடக்கிறதா பெண் கிரகத்தின் திசையில் நடக்கிறதா அப்படிங்கிறத வச்சுத்தான் பொருத்தி பார்த்து தான் நீங்கள் இந்த இடத்துல பிறக்க போவது ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்றதை சொல்ல முடியும். ஒருவருடைய லக்னம் எந்தவாக இருக்கிறது, அந்த லக்னத்திற்கு 5ஆம் இடம் என்னவாக இருக்கிறது, இந்த லக்னமும் 5ஆம் இடமும் எதை குறிக்கிறது, அப்போது நடக்கின்ற திசை என்ன, எந்த ஆண் கிரகத்தின் திசையா பெண் கிரகத்தின் திசையா, பெண்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா ஆண்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறதுக்கு இந்த பொதுப்பலம் இப்போது நான் சொல்லுகின்ற பலம் உபயோகப்படும். ஆகவே அந்த எந்த கிரகம் ஆண் கிரகம், எந்த கிரகம் பெண் கிரகம், ஆணும் பெண்ணும் மற்ற அலி கிரகம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது மிக மிக முக்கியமாக அந்த புத்திர பாக்கியம், முதல் குழந்தை, நான் அடிக்கடி சொல்லுவேன், முதல் குழந்தை பெண் குழந்தை, அடுத்த குழந்தை ஆண் குழந்தை, அல்லது முதல் குழந்தை ஆண் குழந்தைன்னு சொல்லுவேன். அது இதை வைத்து தான் அந்த இந்த இந்த நுணுக்கங்களை வச்சு தான் சொல்லப்படுகிறது. நிச்சயமாக இந்த விஷயம் துல்லியமாகவே இருக்கும். ஆண் ராசி பெண் ராசின்னு பிரிச்சதுல இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆண் தன்மை பெண் தன்மை அப்படிங்கிறதுலாம் தெளிவாகவே வரும். இதில் கூட சில ஜோதிடர்கள் ரொம்ப ஒரு இதாக இந்த ஆண் காலம் பெண் காலம் அப்படிங்கிறத கிராமத்து ஜோதிடர்கள் அதையும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆண் காலம் பெண் காலம் என்பதை மாற்றி தவறுதலாக புரிந்து கொண்டு ஒரு குழந்தையின் ஜனன நேரத்தையே மாற்றி அமைப்பார்கள். உதாரணமாக ஒரு குழந்தை மதியம் 1:30 மணிக்கு பிறந்திருக்குதுன்னு வைங்க, அந்த 20 அந்த ஆண் காலம் பெண் காலம்ன்ற ஒரு சில கணக்குகள் இருக்கின்றன. ஆண் காலத்தில் ஆண் குழந்தை தான் பிறக்கும், பெண் காலத்தில் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு சில ஜோதிடர்கள் தாங்களே தவறாக புரிந்து கொண்டு 1:30க்கு பிறந்த குழந்தைய 1:40 அல்லது 1:20 பிறந்ததா 10 நிமிஷம் அவங்களே டைமை கரெக்ட் பண்ணிக்கிட்டு பெண் குழந்தை பெண் காலத்தில் தான் பிறக்கும்னா டைமே பிறந்த நேரத்தையே மாற்றி ஜாதகம் கணிப்பார்கள். அது ஒரு தவறான ஒன்று. இதை பற்றி ஒரு வீடியோவும் சொல்லியிருக்கிறேன். இது ஜோதிடத்தில் எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, ஆண் காலத்தில் பிறக்கின்ற ஆண் குழந்தை பூரண பரிபூரண ஆண் தன்மையோடு இருக்கும். ஒருவேளை அந்த ஆண் காலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை ஆணுக்குரிய தைரியத்தோடு இருக்கும். ஒரு சில பெண்கள்லேயே பார்த்தோம்னா நம்ம நல்ல தைரியமாக ஒரு இரவு 12 மணி கூட தனித்து போகின்றவர், ஒரு 10 ஆண்கள் மத்தியில் வேலை செய்யக்கூடியவர், எதையும் சமாளிக்கும் தைரியத்தோடு இருக்கக்கூடியவர், எதையும் பார் அப்படின்ட்டு பெண்களே கொஞ்சம் தைரியமாக இருப்பார்கள் இல்லையா, அவர்கள் ஆண் காலத்தில் பிறந்திருப்பார்கள். அதாவது ஆண் காலத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அது ஆண் தன்மையோடும், பெண் காலத்தில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால், இந்த பெண் காலம்னு குறிப்பிடப்படுகின்ற அந்த நிமிடங்களில் ஒரு ஆண் குழந்தை பிறந்தால் அது பெண்ணுக்குரிய நளினத்தன்மையோடு இருக்கும். ஒரு ஆணாக இருப்பான் அவன், ஆனால் பொறுமைசாலியாக இருப்பான். இப்போ பெண்ணுன்னா என்ன நினைக்கிறோம், பொறுமைசாலின்னு நினைக்கிறோம், வீண் சண்டைக்கு போகாதவள்னு நினைக்கிறோம், அமைதியானவள்னு நினைக்கிறோம், அனைத்தையும் ஒரு அன்பால் எல்லாத்தையும் சாதிக்கிறவள்னு நினைக்கிறோம். இதே ஆண்களும் இருக்கிறார்கள் இல்லையா, ஒரு எதற்கும் வம்பு தும்புக்கு போக மாட்டாங்க, சைலண்டாக இருப்பாங்க, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் ஒரு சண்டை நடக்கிறதுல பயந்துக்கிட்டு விலகுவார்கள். இது போன்ற ஒரு நளினத்தன்மையோடு பெண் தன்மையோடு இருப்பவர்கள் பெண் காலத்தில் பிறந்திருப்பார்கள். இதைத்தான் சில ஜோதிடர்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு பிறந்த நேரத்தை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க. அதற்கு இந்த பெண் குழந்தை ஆண் குழந்தை எந்த நேரத்தில் எப்படி பிறக்கும், ஒருவருக்கு ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படிங்கிறதுக்கு இப்போது நான் சொல்லுகின்ற அந்த பொதுப்பல விதி பொருந்தும். இப்போது நான் சொல்லுகின்ற அந்த பொதுப்பல விதி, சந்திரன் சுக்கிரன் இரண்டும் பெண் கிரகங்கள், சூரியன் செவ்வாய் குரு இந்த 3 ஆண் கிரகங்கள், புதன் சனி ராகு கேது இந்த 4 அலி கிரகங்கள். ஒரு 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 இதில் வந்து அந்த அலிகிரகங்களை பற்றி கூட எப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஒரு உயர்நிலை வகுப்பில் கூட சொன்னேன். அதாவது புதன் வந்து அலிகிரகம் அப்படின்னா அந்த புதனுக்கான அமைப்பு என்னென்னா குழந்தை பருவத்தில் இருக்கின்ற புதன், ஒரு 14 வயசு 13 வயது வரைக்கும் இருக்கின்ற குழந்தை பருவத்தை, சிறுவர் சிறுமி பருவத்தை, பால பருவம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிறுவர் சிறுமி பருவத்தை புதன் குறிக்கிறார். அப்போ அந்த 13-14 வயது வரைக்கும் ஒருவரை ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத நபர் தான் சொல்லுவோம். ஒரு சிறுமி 13 வயதிற்கு பிறகு பருவத்திற்கு வந்த பிறகு அவள் தாயாகும் ஒரு தன்னை பெண்ணாக உணர்கின்ற ஒரு நிலையை அடைகிறாள். ஒரு சிறுமி, ஒரு பெண் எப்போது வந்து பெண்ணாக மாறுகிறாள் அப்படின்னு சொன்னால் அந்த பெண் பூ பெய்துதல்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வயதுக்கு வருதல் அப்படிங்கிற அமைப்பு ஒரு 13-14 வயதுகளில் வரும்போது தான் அவள் தன்னை பெண்ணாக உணர்கிறாள், தான் தாய்மை பேற்றை அடைகின்ற ஒரு தகுதியை அடைகிறாள். அதை போலவே தான் ஆணும் ஒரு 14 வயசு வரைக்கும் அவன் ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத சிறுவன் அல்லாத சிறுமி அல்லாத அமைப்பில் அந்த 14 வயதிற்கு பிறகு அந்த பால பருவம் முற்றி அந்த குரல் உடையதுன்னு சொல்லுவோம். அந்த குரல் உடைகின்ற பருவம் அவன் ஆணுக்குரிய தகுதியான அந்த அந்த பருவ மாற்றங்களை அடைகின்ற ஒரு உறவுக்கு தயாராக இருக்கின்ற அந்த 14 வயதுகளில் வரும்போது தான் அவன் அந்த சிறுவன் என்ற நிலைமை மாறி வாலிப பருவத்திற்குள்ளே அடியெடுத்து வைக்கிறான். ஆகவே அந்த 14-13 வயது வரையிலான ஒரு பால பருவத்தை சேர்ந்த ஆணும் பெண்ணும் அல்லாத சிறுவர் சிறுமிகளை புதன் குறிப்பார். இப்போ இந்த அமைப்பு வந்து உடல் ரீதியிலான ஒரு காம ரீதியிலான தகுதியை வச்சு தான் பிரிக்குது. அதனால தான் புதனை வந்து நம்ம ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அப்படின்னு சொல்கிறோம். அதனை அடுத்து ஒரு 60 வயதிற்கு பிறகு ஒருவர் உடல் தளர்ந்த பிறகு உறவுக்கோ காமத்திற்கோ எதற்குமே ஒரு தகுதி இல்லாத ஒரு முதுமை பருவத்தை அடைகிறார். ஒரு 70 வயசுல வந்துட்டார்னு வைங்க, அவர் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, அவரால் உறவு கொள்ள முடியாது. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் சில நேரங்களில் அவரே வந்து தன்னை வந்து ஒரு ஆண் பெண்ணாக அந்த 70-70 வயது கிழவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், அவரை வந்து நம்ம ஆணுன்னு சேர்த்துக்க மாட்டோம் பெண்ணுன்னு சேர்த்துக்க மாட்டோம். ஒரு பெண்களுக்கு இயற்கையாகவே பாருங்களேன், ஒரு 40-45 வயதிற்கு பிறகு அந்த 50 வயதிற்கு பிறகு அந்த மெனோபாஸ் என்று சொல்லப்படக்கூடிய தாயாகும் தகுதியை அந்த பெண் தானாகவே இழக்கிறார். அப்போ தாயாகும் தகுதியை இழந்த ஒரு பெண்ணை ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத பெண்ணுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே போல் ஒரு 60-70 வயதிற்கு பிறகு மனதாலும் உடலாலும் உறவு கொள்ள முடியாத நிலையை ஆண் அடைகிறான். அப்போது அவன் ஆணுமல்ல பெண்ணுமல்ல அமைப்பு தான். ஆகவே சனி வந்து கிழப்பருவத்தை முதுமை பருவத்தை குறிக்கின்ற ஒருவர். ஆகவே இந்த முதுமை பருவத்தில் ஆண் தன்மையோடும் பெண் தன்மையோடும் நீங்கள் இருக்க முடியாது என்பதனால தான் அந்த சனியை வந்து ஆணுமல்லாத பெண்ணுமல்லாத அலிகிரகம்னு சொல்கிறோம். இதே மாதிரி தான் அந்த பருப்பொருள் இல்லாத கிரகங்களான ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் எப்படி சொல்லப்படுதுன்னா, ஆண் கிரகங்களோடு சேரும்போது ஆண் தன்மையிலையும், பெண் கிரகங்களோடு சேரும்போது பெண் தன்மையிலையும், அலி கிரகங்களோடு சேரும்போது அலித்தன்மையிலையும் இருக்கிற எல்லா விதமான ஒரு நகும்சக ஒரு அமைப்பில், ஒரு பச்சோந்தி அமைப்பில் இந்த ராகு கேதுக்கள் வந்துவிடும். ஆகவே இந்த ராகு கேதுக்களும் வந்து அலி கிரகங்களாக குறிக்கப்பட்டன. ஆக ஆண் ராசிகள்னு சொல்லப்படக்கூடிய மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், இந்த 6 ராசிகளில் இந்த ஆண் கிரகங்கள் வலிமையாக இருப்பாங்க. இந்த 6 ராசியிலையும் வலிமையானவர்களாக இருப்பாங்க. இது ஒரு பொது பலம். ஆக ஆண் கிரகங்கள் ஆண் ராசிகளிலும், பெண் கிரகங்கள் பெண் ராசிகளிலும் வலிமையாக இருப்பார்கள். இந்த ஆண் ராசி பெண் ராசி ஆண் கிரகம் பெண் கிரகம் என்பதை வைத்து தான் நீங்கள் வந்து அந்த எந்த குழந்தை ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கிற ஒரு சூட்சுமத்தை விளங்கி கொண்டு சொல்ல வேண்டும். இதை நீங்கள் ஒரு உங்களுடைய நன்கு தெரிந்த ஜாதகங்களில் நீங்கள் வந்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமான்றதை நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆணை பெற்றவர்கள் பெண்ணை பெற்றவர்கள் எப்படி எந்த தசாபுக்தி அமைப்புகளில் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தது, எந்த தசாபுக்தி அமைப்புகளில் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்தது அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு இப்போது நான் சொல்லுகின்றது ஆண் பெண் கிரக விதிகளையும் ஆண் பெண் கிரக ராசிகளையும் பொருத்தி பார்க்கும்போது அவர்களுக்கு ஏன் ஆண் குழந்தை எப்படி பெண் குழந்தை அப்படின்றது நன்றாக தெரியும். அதுவும் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் தெளிவாகவே சொல்லலாம். ஏன்னா 2 குழந்தைகள் மட்டுமே பெற்றுக்கொள்கின்ற ஒரு கலாச்சாரம் வந்து விட்டது. அதை விட மிக முக்கியமாக சொல்லப்போனால் ஒற்றை குழந்தை கலாச்சாரத்தை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் எந்த குழந்தை முன்னாடி பிறக்கும் எந்த குழந்தை பின்னாடி பிறக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 70-80% பேருக்கு ஆணும் பெண்ணும், ஒரு ஆணும் ஒரு பெண்ணு தான் இருக்குது. மற்றவர்களுக்கு ஒரு 20% பேருக்கு 2 ஆண் 2 பெண் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இந்த 2 ஆண் 2 பெண் அப்படிங்கிற அமைப்பு கூட 5ஆம் அதிபதி குரு இவர்களை வச்சு நீங்க புரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் குரு, சுக்கிரன் வந்து முழுக்க முழுக்க பெண் கிரகம், செவ்வாய் வந்து முழுக்க முழுக்க ஆண் கிரகம். இதை வந்து நான் இதோ ஒரு மாலவிய யோகா அமைப்புகளே இதில் ஒன்று எழுதியிருக்கிறேன். ஒரு நல்ல ஆண் வசம், ஒரு முழுமையான ஆண் வசம், வசம் இழக்கின்ற ஒரு பெண்ணின் நிலைமையை வந்து சுக்கிரன் குறிக்கும். இந்த சுக்கிரனும் செவ்வாயும் சேர்க்கையை பற்றி நான் நிறைய ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன். அந்த ஆர்டிக்கலில் படிங்க, வீடியோக்களை விட ஆர்டிக்கலில் நிறைய சொல்லியிருக்கிறேன். சுக்கிரன் என்பவர் முழுமையான ஒரு பெண்ணை குறிப்பார். ஒரு நளினம், ஒரு அனைத்து விதங்கள்லையும் வந்து ஒரு எல்லாத்துலேயும் ஒரு பெண் தன்மை உள்ள முழுமையான ஆணையும் இளம் பெண்ணையும் கன்னி பெண்ணையும். இந்த இதிலே பாருங்களேன். இப்போ அடுத்து இன்னொன்று சொல்லிடுறேன். சுக்கிரன் கன்னி பெண்ணை குறிப்பார், சந்திரன் கன்னியற்ற பெண்ணை குறிப்பார். இது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஒரு இந்த 16 சில நேரங்களில் நான் தானம் கொடுக்கும்போது கூட ஒரு 15-16 வயது பெண்ணிற்கு இது தானத்தை கொடுங்கன்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொன்னால் அதை தனியாக கூட கூட்டு சொல்லுவேன். ஒரு 15 இந்த தானத்தை பெறுபவர் கன்னியாக இருக்க வேண்டும் என்பது அவசியம். அந்த கன்னியாக இருக்கணும்னா அந்த 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 வயதிற்கு அந்த பருவங்களில் இருக்கிற ஒரு பெண்ணை தான் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஆகவே இதற்கு ஜோதிடமே உள்பிரிவு உள்பிரிவு உள்பிரிவுன்னு போய்கிட்டே இருக்கிறதான். பெண் என்றால் அப்போ எல்லோரும் பெண் இல்லை, அப்போ கன்னி பெண் யார், கன்னியற்ற இளம்பெண் யார், திருமணமான பெண் யார், இப்படிலாம் உள்ளே போயிடும். அப்போ சந்திரனை வந்து ஒரு மாதுன்னு தான் சொல்லுவோம். இளம் வயது மாது, ஒரு 30-35 வயதிற்கு பிறகு இருக்கின்ற பெண்களை சந்திரன் குறிப்பார். ஒரு 18 வயதிற்குள் இருக்கின்ற கன்னி பெண்களை சுக்கிரன் குறிப்பார். ஆக அந்த கன்னி பெண்கள் அப்படிங்கிறதுலையும் வந்து வேறு சில இந்த இப்போ நான் சொல்கிற விஷயங்கள் வேறு சில விஷயங்களில் பலன் சொல்வதற்கான ஒரு அமைப்பாக இருக்கும். அது எப்படி உதாரணமாக சொல்லுகிறேன் அப்படின்னா, சில நேரங்களில் வந்து எப்படி கணிக்க வேண்டியிருக்கும்னா, ஒரு டிவோர்ஸி வருவார். ஒரு டிவோர்ஸி என்ன சொல்லுவார்னா, எனக்கு 6 மாதத்திலே டிவோர்ஸ் ஆயிடுச்சு, வயசு இப்போ எனக்கு 28-30 வயசு தான் ஆகுது, இப்போ இன்னொரு திருமணம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ இன்னொரு பெண் பார்த்து கொண்டு இருக்கும்போது எனக்கு ஏற்கனவே என்னை போலவே டிவோர்ஸ் ஆன பெண் தான் அமையுமா அல்லது புதிதாக திருமணமாகக்கூடிய கன்னி பெண் அமையுமான்னு கேட்பாங்க. இதுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது? இதற்கான பதிலில் வந்து இந்த சுக்கிரன் சந்திரன் அமைப்புகள் தான் சொல்லும். சுக்கிரன் சந்திரன் ஏற்கனவே கன்னித்தன்மையை இழந்த பெண்ணை குறிப்பார், சுக்கிரன் கன்னியான பெண்ணை குறிப்பார். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒருவர் வந்து ஒரு ஆண் வந்து எனக்கு வயசு 28-30 வயசு தான் ஆகுது, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 3 மாதத்துலேயே டிவோர்ஸ் ஆகிடுச்சு, இப்போ மறுபடியும் வீட்டில் பொண்ணு பார்த்துட்டு இருக்கிறாங்க, அல்லது என் மகனுக்கு நான் பொண்ணு பார்த்து கொண்டு இருக்கிறேன், பையனுக்கு இப்போ தான் 6 மாதம் ஆச்சு, டிவோர்ஸ் ஆகிடுச்சு. அப்போ வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் பண்ண பெண்ணை தான் இவனுக்கு பார்க்கணுமா அல்லது கன்னி பெண்ணே இன்னொரு கன்னி பெண்ணே இவனுக்கு அமைவாளா அப்படிங்கிற கேள்விக்கு இப்போது நான் சொல்லுகின்ற அந்த கன்னிப்பெண் நடுத்தர வயது மாது இந்த விஷயங்கள் வந்து முழுமையாக கை கொடுக்கும். அப்போ அவருடைய 11ஆம் பாவகத்தில் 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் 2ஆம் திருமணத்தை குறிக்கக்கூடிய 11ஆம் பாவகத்தில் எந்த கிரகம் பெண் கிரகம் தொடர்பு கொள்ளுகிறது, அது அந்த ராசியோடு தொடர்பு கொள்ளுகின்ற கிரகம் இது சந்திரனா சுக்கிரனா அப்படிங்கிறத வச்சு இந்த பெண். அதே மாதிரி காரகன் களத்திரக்காரகனாகிய சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறார் அதையும் கணக்கு அதையும் பண்ணி தொடர்பு படுத்தி அவருக்கு 2ஆவது திருமணத்தில் கன்னிப்பெண் கிடைப்பாரா அல்லது ஏற்கனவே கன்னித்தன்மையை இழந்த இன்னொரு டிவோர்ஸ் ஆன பெண்ணு தான் கிடைக்குமா அப்படின்றத முழுமையாக சொல்ல முடியும். அதற்காகத்தான் அந்த ஆண் பெண்ணில் கூட உள்ள வித்தியாசங்களை சொல்கிறேன். இப்போ வந்து முழுமையான ஆண் கிரகம் செவ்வாய் அப்படின்னு சொல்கிறது வாலிப துடிப்புள்ள ஒரு கிரகம். பாலபருவத்தில் 14 வயசு வரைக்கும் புதன்னு சொல்லிட்டோம். அப்போ அந்த பாலபருவத்தில் 14 வயசுக்கு பிறகு அப்படியே ஒரு 35 வயசு வரைக்குமான 20 வருஷ வாழ்க்கையை வந்து செவ்வாய் தான் குறிப்பார். இளங்கன்று பயமறியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எதிலும் துடிப்பு, அதாவது எதை செவ்வாய் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லிடுறோம். ஏன் வந்து இந்த இந்த 14 வயசுலேருந்து 35 வயசு வரைக்குமான காலகட்டத்தை செவ்வாய் குறிக்கிறார் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், செவ்வாய் வந்து ஒரு முரட்டுத்தனமான கிரகம். அந்த எதையும் யோசிக்காமல் ஒரு செயல் நடந்த பிறகு அதை செய்துவிட்ட பிறகு தான் செவ்வாய் வந்து செய்துவிட்டது பிறகு யோசிக்கும் தன்மை செவ்வாய் கொடுப்பார். எப்போதுமே பாருங்கள், ஒரு இளைஞன் 15-16 வயது இளைஞன் வந்து நிச்சயமாக எதையுமே யோசிக்க மாட்டான். அவனுடைய பருவம் அப்படிப்பட்டது, அவனுடைய பருவம் அவனுடைய இந்த அமைப்பில் நிச்சயமாக எதையும் யோசிக்கும் தன்மை கொண்டது அல்ல. ஆகவே இந்த இளம் பருவம், இந்த 14 வயசுலேருந்து 35 வயசு வரைக்குமான இளம் பருவம் நிச்சயமாக இதை குறிக்குது, செவ்வாயை குறிக்குது. 35 வயதிலிருந்து 35 வயதிலிருந்து 50 வயது வரைக்குமே நிதானமான பருவம், யோசிக்கின்ற பருவம். இந்த பருவத்தை குரு குறிப்பார். இந்த பருவம் வந்து ஒரு செட்டில் ஆகிற பருவம். இந்த பருவத்தில் வந்து ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்து அனுபவம் இருந்து இதை செய்யலாமா கூடாதா அப்படின்ற ஒரு செட்டில் ஆகிற ஒரு பருவத்தில் 50 வயசு வரைக்கும், 50 வயதுலேருந்து அல்லது 45 வயதுலேருந்து ஒரு 60 வரைக்கும் சூரியன் குறிப்பார். சூரியன் இளமைக்கும் முதுமைக்கும் நடுப்பாலமாக செயல்படுகின்ற ஒரு அரைப்பாவர் அரைச்சுபரான ஒரு கிரகம். முற்றிலுமாக கால் இது என்னது கம்பு ஊண்டிக்கிட்டு நடக்கிற ஒரு கிளப்பருவம், துணையின்றி நடக்க முடியாத ஒரு கம்போ ஒரு ஆளோ துணையின்றி நடக்க முடியாத எதையும் செய்ய இயலாத அந்திம கால பருவத்தை, நடக்க இயலாத பருவத்தை ஒரு ஆணுக்கு கிளப்பருவத்தை சனி குறிப்பார். இது இந்த இந்த வரிசைகளை, இந்த வயது வரிசைகளை எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போது எப்படிப்பட்ட குழந்தை, ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, இப்போது நான் சொன்ன மாதிரி கன்னிப்பெண் எனக்கு மனைவியாக அமைவாளா அல்லது என்னை போலவே 2ஆம் தாரமாக அமைவாளா. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால் சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே வீடியோலையும் ஆர்டிக்கல்லையும் எழுதிட முடியாது. என்னுடைய மனைவி கன்னிப்பெண்ணாக தான் வருவாளா அப்படின்னு கேட்குறவங்களாம் கூட இதில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டம் அதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு கன்னிப்பெண் எனக்கு மனைவியாக அமைவாளா, அதையும் கூட நிச்சயமாக உறுதியாக 100% துல்லியமாக சொல்ல முடியும். ஒரு ஆணுடைய பாவகத்தையோ ஒரு பெண்ணுடைய பாவகத்தையோ ஒரு முழுமையான அனுபவம் உள்ள ஜோதிடர் நிச்சயமாக அந்த ஆணுக்கு அமைகின்ற பெண் கன்னியாகவோ அல்லது அந்த பெண்ணிற்கு அமைகின்ற ஆண் அதற்கு எந்த விதமான அனுபவமும் இல்லாதவனாக இருப்பானா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். அதற்கு தற்போது இப்போது நான் சொல்லிக்கொண்டிருக்கிற இந்த பொதுப்பல விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து வரும். அடுத்து இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். விருச்சிகத்திலும் மகரத்திலும் செவ்வாயும் குருவும் பொது பலம் பெறுவார்கள். இது ஒரு விதி. விருச்சிகத்திலும் மகரத்திலும் இதில் உள்ள சூட்சமம் என்னென்னா, இந்த விருச்சிகம் மகரம் இந்த ரெண்டுமே வந்து மூலத்திரிகோண வீடுகள் அல்ல, பாவகிரகங்கள் வந்து இது பொதுப்பலத்தில் இது ஒரு விதி. இந்த பொதுப்பலத்தில் விருச்சிகம் மகரத்தில் ஏன் வந்து சனியும் செவ்வாயும் பொது பலம் பெறுவார்கள்? அதாவது இந்த இடத்துல இருக்கிற கிரகங்கள் கெடுதல்களை செய்ய மாட்டாங்கன்னு அர்த்தம். நான் அடிக்கடி ஏற்கனவே சொல்கிறேன், உச்சமான சனியும் செவ்வாயும் கெடுதல்களை செய்வாங்கன்னு சொல்கிறேன். ஒரு கிரகத்திற்கு உச்ச நிலை என்பது மிக மிக உயர்ந்த ஒரு நிலை. பாவகிரகங்கள் உச்சமடையக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். உச்சத்திற்கு அடுத்த நிலை என்ன? மூலத்திரிகோணம். அப்போ மூலத்திரிகோணம் என்பது என்ன? பாவகிரகங்களுக்கு அதில் உள்ள ஒரு சூட்சமம் என்னென்னா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ சொல்லிடுறேன். மூலத்திரிகோணத்தை சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடியது. அதாவது இரு ஆதிபத்திய வீடுகளில் மேலே இருக்கின்ற வீடுகள் எல்லாம் பாவகிரகங்களுக்கு மூலத்திரிகோணம், கீழே இருக்கின்ற வீடுகள்லாம் சுபகிரகங்களுக்கு மூலத்திரிகோணம். இதை இந்த விதியை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு மூலத்திரிகோண வீடு உச்சம் என்பது ஒரு நிலை, உச்சத்தை அடுத்த நிலை மூலத்திரிகோணம், அந்த மூலத்திரிகோணத்தை அடுத்த நிலை ஆட்சி. அப்போது ஒரு கிரகத்திற்கு ஆட்சி வீடு எது, உச்ச மூலத்திரிகோண வீடு எது என்பதை சுலபமாக கணிப்பதற்கு ராசி கட்டத்தின் மேலிருக்கும் வீடுகள் பாவகிரகங்களுக்கு மூலத்திரிகோண வீடாக வரும், ராசி கட்டத்தின் கீழிருக்கும் வீடுகள் சுபகிரகங்களுக்கு மூலத்திரிகோண வீடாக வரும். அதன் அடிப்படையில் மகரம் கும்பத்தில் மேலே இருக்கும் கும்பம் சனிக்கு மேலே மூலத்திரிகோண வீடு, மேஷம் விருச்சிகத்தில் மேலே இருக்கும் விருச்சிகம் வந்து மூலத்திரிகோண வீடு. அப்போ உச்சத்தில் இருக்கின்ற கிரகங்கள் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன்னா, அதே மாதிரி மூலத்திரிகோணமும் அப்படித்தானே, கொஞ்சம் அதை விட கொஞ்சம் குறைவான தீமை இருக்கும். மூலத்திரிகோண வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறதும் தீமை தான் அப்படிங்கிறதுக்கான மறைமுக அர்த்தம் பொதுப்பலத்தில் மகரம் விருச்சிகத்தில் இருக்கின்ற சனியும் செவ்வாயும் பொது பலம் பெறுவார்கள், நல்ல பலன்களை செய்வாங்கன்னு. அப்போ அவர்களுடைய ஆட்சி வீடுகளான சனியின் மகரம் செவ்வாயின் விருச்சிகத்தில் இருக்கின்ற இந்த 2 இடங்களிலும் இருக்கின்ற சனி செவ்வாய் பொது பலம் பெறுவார்கள். நிறைவாக கிழமைகளில் அவரவருடைய கிழமைகளில் அந்த 7 கிரகங்களும் பொது பலம் பெறுவார்கள். அதாவது வியாழக்கிழமையில் குரு பொது பலம் பெறுவார், வெள்ளிக்கிழமையில் சுக்கிரன் பொது பலம் பெறுவார். இந்த பொது பலம் வந்து அந்த கிழமைகளில் பிறந்தவர்களுக்கு உபயோகப்படும். சனிக்கிழமையில் சனி பொது பலம் பெறுவார், திங்கள் சந்திரன், ஞாயிறு சூரியன், செவ்வாய் புதன் இந்த 7 கிரகங்களும் தங்களுடைய கிழமைகளில் பொது பலம் பெறுவார்கள். அப்போ அந்த கிரக பலத்தை இன்றைக்கு நான் சொன்னதுக்கு முக்கியமான சிறிய வித விஷயமாக இருந்தாலும் இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த கிரக பலத்தை நீங்கள் வந்து மனதில் தேக்கி கொண்டு நிச்சயமாக என்ன குழந்தை பிறக்கும், எப்படிப்பட்ட மனைவி எனக்கு அமைவாள், ஆண் பற்றிய பெண் பற்றிய விஷயங்கள், ஆணை பற்றிய விஷயங்கள், எத்தனை ஆணை எத்தனாவது இது, இந்த மாதிரியான பொது பொது விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே சென்று ஆராய்ந்து, அதாவது சில நேரங்களில் எனக்கு ஆணால் நன்மையா பெண்ணால் நன்மையா, மேலதிகாரி, சில விஷயங்கள்லாம் ஒரு வித்தியாசமான விஷயங்கள்லாம் ஜோதிடத்தில் சில நேரம் நினச்சி பார்க்க முடியாத சில விஷயங்கள்லாம் அந்த கேள்விகளாக வரும். அதற்கு இது போன்ற ஆண் ராசி பெண் ராசி கிழமைகள், ஆண் கிரகம் பெண் கிரகம், இது போன்ற அமைப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு உபயோகப்படும். அதற்காக இன்றைக்கு இந்த விஷயத்தை விளக்கியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் இதை வேறு மாதிரியான, அதாவது தசாபக்தி அமைப்புகள் பொது பலன்கள் சொல்கிறதுக்கான வேறு மாதிரியான அமைப்புகளில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.